அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பள்ளி குழந்தைகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விபத்துக்குள்ளான பள்ளி குழந்தைகள் முழுமையாக காப்பாற்றப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரியில் நேற்று பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை துணைநிலை ஆளுநர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவர்களிடம் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். மேலும் தலையில் அறுவை சிகிச்சை முடிந்துள்ள மாணவி நிக்கிதாவை சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது குழந்தைகளின் தாயார் ஆளுநரின் காலில் விழுந்து தன் குழந்தையை காப்பாற்றி விட்டீர்கள் என்று கதறி நன்றி தெரிவித்துக் கொண்டார். அரசு மருத்துவர்களை பாராட்டுகிறேன். மிக பாதிப்பிலிருந்த இரு குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் என்றும் தலையில் அடிபட்ட குழந்தைகள் பிழைத்துக் கொண்டுள்ளனர் என்றார். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் நம்பிக்கையுடன் வர வேண்டும். இனி அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவேன். உரிய அனுமதி இல்லாத பள்ளி வாகனம் கண்காணிக்கப்படும். அதிக மாணவர்களை வாகனங்களில் ஏற்றக்கூடாது. பள்ளிகளுக்கு எந்த வாகனத்தில் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதேபோல பள்ளி நேரத்தை மாற்றியமைக்க அரசு ஆலோசனையில் உள்ளது என்று தெரிவித்தார். குழந்தைகள் முழுமையாக காப்பாற்றப்பட்டுள்ளது மகிழ்ச்சி. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். Please. நேற்று ஆட்டோ பஸ் ஆக்சிடெண்ட்டில் அனுமதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளையும் இப்போ போய் பார்த்தேன். உண்மையிலே அரசாங்க மருத்துவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சிக்காக இருந்த ரெண்டு பேஷண்ட்டை காப்பாற்றிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணோட அம்மா வந்து நாங்கள் சென்னை போய் தான் ஆவோம், ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் போய் இல்லை, நீங்கள் 2.5 மணி நேரம் போகிற நேரத்தில் நாங்கள் இங்கே சர்ஜரி முடிச்சிருவோன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அரசாங்கம் இந்த மருத்துவமனையில் அந்த வசதியெல்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, எல்லாம் இருக்குது, தனியார் மருத்துவமனை அளவுக்கு இங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த பாப்பா பிழைத்திருக்கிறாள். நாம் இங்கே பண்ணுற சர்ஜரி பண்ணாமல் இருந்திருந்தால் 2.5 மணி நேரம் ஷிஃப்ட்டில் உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கும். அதில் கன்வின்ஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் கன்வின்ஸ் பண்ணோன்னு அவங்க கேட்டாங்க. இப்போ அந்த பாப்பா நல்லா பேசுகிறா, சர்ஜரி முடிஞ்சு கிட்ஸ் வரும்லாம் எதிர்பார்த்தாங்க, இப்போ நல்லா இருக்கா பாப்பா. அதனால் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மக்கள் நம்பிக்கையோடு வர வேண்டும். அதை மேம்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நியூரோ சர்ஜன் வேறு எந்த இடத்துல கூட 5 நிமிடத்திற்குள்ளே முடிவு பண்ணி செஞ்சுருக்க முடியாது, ஆனால் செய்திருக்கிறார்கள். அதனால் இங்கே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நானும் தொடர்ந்து அடிக்கடி இங்கே வரப்போகிறேன். அதனால் நிச்சயமாக என்னோடய குறிக்கோள் கல்வியிலையும் சுகாதாரத்துலேயும் புதுச்சேரி டாப் மோஸ்ட்டாக வரணும் அப்படின்றது தான். இல்லை, அது உரிய அனுமதி இல்லாத வாகனங்கள் உடனே கண்காணிக்கப்பட வேண்டும். அதிகம் நான் கேட்டேன், எத்தனை பேர் போனாங்கன்னு, 8 பேர். நாங்கள் 8 பேரே அதிகம் தான் ஒரு ஆட்டோவுக்கு.
நான் எட்டு பேரான்னு கேட்டேன், இல்லை இல்லை சில நேரம் 15 பேர் கூட போகிறாங்க அப்படின்றாங்க. அது அனுமதிக்கப்படக்கூடாது. இது உடனே அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். பள்ளிகளும் குழந்தைங்க எப்படி வராங்க, எதன் மூலம் வராங்க அப்படின்றத கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். நம்ம அவங்களுக்கு என்ன வசதிகள் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு செய்து, தனியார் இது தனியார் பள்ளினாலும் சொல்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வசதி செய்து கொடுத்துருக்குறோம் அப்படின்றதையும் பார்க்க வேண்டும். இன்னொன்று, ஆட்டோ டிரைவர்களுக்கும் கண் பரிசோதனை, மற்ற பரிசோதனையெல்லாம் அடிக்கடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒருத்தரோட பிரச்சனைனால குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் குழந்தைகளை ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப தைரியமாக இந்த சூழ்நிலையை அவங்க எதிர்கொண்டாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். அதனால் அது மட்டும் இல்லை, நேற்றைய தினமே இந்த கல்வி நேரம், பள்ளி ஆரம்பிக்கிற நேரம் ஒரே நேரம் இருந்தால் எல்லாரும் ஒரே நேரம் ரஷ் பண்ணி வராங்க, நல்லா மாற்றி மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்ற ஆலோசனையும் நடந்து கொண்டு இருக்கிறது அரசாங்கத்தில். அதனால் எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கிற அளவுக்கு தான் புதுவை அரசு செயல்படும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இல்லை, என்ன யாரும் டிஸ்சார்ஜ் ஆகலை, ஆனால் எல்லாமே உயிருக்கு ஆபத்தான நிலையை தாண்டிட்டாங்க. ரெண்டு பேர் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தாங்க, தாண்டிட்டாங்க. குழந்தைங்கள்ட்ட நான் இப்போ கேட்டேன், இட்லி சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் அவங்கள பார்த்ததே எனக்கு மிக மகிழ்ச்சி.